ஃபார் யூ பார்த்துட்டு இருக்கேன். யூ ஆசையாக இருக்கும். வணக்கம். சூப்பர் டெலக்ஸ் இந்த படம் வந்து கடந்த வாரம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் வந்து பயங்கர சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த படத்தை பார்த்த கிரிட்டிக் வைஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு பாசிட்டிவான ஒரு படம், ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்து எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. ப்ளூ செட்டை மாறும் முத கொண்டு வந்து எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக கொடுத்துட்டு இருந்தாங்க. மக்கள் பல பேருக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு படமாக இருக்குது. இருந்தாலும் சில பேருக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டெலக்ஸோட ஃபஸ்ட் 3 டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் சூப்பர் டெலக்ஸ் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து என்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட படங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் மார்க் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் பல பேருக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாமே போகும். ஆனால் தியாகராஜன் குமாரராஜா இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தன்னோட 2வது படத்துலேயே என்னோட படம் இந்த மாதிரி தான் இருக்கும், என்னோட படத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட 2வது படத்துலேயே வந்து மக்கள் மத்தியில் வந்து அந்த ஒரு பதிவு வந்து பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் அப்படிதான் சொல்லணும். அதையும் தாண்டி இந்த சூப்பர் டீலக்ஸ் இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது விஜய் சேதுபதி பண்ணியிருப்பாரு, சமந்தா, ஃபஹத் ஃபாசில், ரம்யா கிருஷ்ணன் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் படம் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அந்த கேரக்டராக தான் பார்ப்பீங்க. அதுதான் அந்த சூப்பர் டீலக்ஸோட ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு அப்படின்றதான். அண்ட் சூப்பர் டீலக்ஸ் இந்த படத்தோட ஃபஸ்ட் 3 டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டே தமிழ்நாடுல மட்டும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா 3.15 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக செகண்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.01 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தேர்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.07 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் 3 டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 9.25 crores வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது சூப்பர் டீலர்ஸோட பட்ஜெட் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து இன்னுமே கொஞ்ச நாளில் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால இந்த படம் வந்து ஹிட்டு அதுக்கப்புறம் பிளாக் பஸ்டர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் டீம் சைடில் வந்து இந்த படத்தோட கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இவ்வளோ தான் சொல்லிட்டு இன்னுமே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல. இருந்தாலும் ட்விட்டரில் பார்க்கும்போது இந்த படத்தோட கலெக்ஷன் இவ்வளோனு சொல்லிட்டு சின்ன ரிப்போர்ட் போயிட்டுருக்கு. அந்த ரிப்போர்ட்டை வச்சு அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிருங்க, முக்கியமாக நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக பொன்னியின் செல்வன், அதாவது மணிரத்னம் சாரோட ட்ரீம் ப்ராஜெக்டான ஒரு பொன்னியின் செல்வன் இந்த படத்தோட ஒரு இம்பார்ட்டான ஒரு அப்டேட் வந்துருக்கு. அந்த அப்டேட் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான லிங்க் இருக்குது. நெட் டிவி ஃபார் யூக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.